ஸோ மறுபடியும் பிரபஞ்ச விதிகளுக்கு வந்துடுவோம் சார். ஆ, இருந்தால் மனிதர்கள் நல்லபடியாக இறைவன் அருளால் வாழலாம் என்பது எனது கருத்து. அதாவது பணம் குணம் மனம் இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க, ஓகேம்மா. பட் என்ன இதில் மேட்டர்னா, இதோட அளவு கரெக்டாக இருக்கணும்மா. பணம் அதிகமாக போகும்போது மமதை அதிகமாகிடுதும்மா. அதற்கு தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா, கொடுக்கக்கூடிய மனம் வேண்டுமென்ற பணம் அதிகமாக இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய மனத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மைம்மா, அதுதான் நானும் வழிமொழிகிறேன். இப்போ பணம் வரும்பொழுது நம்ம ஒன்றுமே இல்லாதவனாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது சார். இது நம்மளது இல்லை. இப்போ இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ஆராய்ச்சியில் பணம் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எவன் செலவு பண்ணுறானோ அவனுக்கிட்ட தான் அந்த பணம் வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு ரூம் இருக்குது சார், ஒரு குருவி மாட்டிக்குச்சு, அது என்ன பண்ணும்? அந்த ரூமுக்குள்ளே குருவி மாட்டிக்குச்சுன்னா குருவிக்கு தான் நம்ம இறை கொடுக்க வேண்டும் என்று. குருவி இல்லைம்மா, குருவி ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்குச்சுமா, அந்த குருவி என்ன பண்ணும்? அந்த குருவியை வெளியே விடணும், பறக்க விடணும். வெளியில் போகிறதுக்கான முயற்சி தான் அது பண்ணுமா, சரிங்களா? அது போல் அந்த பணம் உள்ளே வந்துச்சுன்னா வெளியில் போகிறதுக்கான முயற்சி தான் பணம் எடுக்குமா. நீங்கள் அதை போட்டு அடைச்சி பூமிக்குள்ளே புதைச்சி கட்டு கட்டி போட்டிங்கன்னா அந்த பணத்துக்கு ஒரு. அதற்கு தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் பணம் இறைத்த கிணறு ஊறும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேம்மா. அப்பா, நீ மைக்கு தூக்கி பிடிப்பா, நீ கூட்டா வாய்வுலேயே விட்டுற போல் இருக்கு. சரி, அவங்க பேசிட்டாங்க கூட. நீங்கள் அந்த பணம் இருக்கும்போது நிறைய கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமாக, அந்த பணம் வரும்போது எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லைன்றது என்னோடய கருத்துமா. ஒரு நிறைய மனிதர்கள் நான் பார்த்துருக்குறேன், இந்த பணம் வரும்போது குணாதிசயங்கள் மாறிடுதுப்பா, அந்த பேச்சுக்கள்லாம் வந்து தோரணைகள் மாறுது. நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேம்மா, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்கம்மா. அவன் வந்து அப்போ பேசுகிற பேச்சும் பணம் வந்தப்புறம் பேசுகிற பேச்சும் வந்து பெரிய வேறுபாடு இருக்கின்றதும்மா. இது நான் இது வரைக்கும் ரொம்ப ரேரஸ்ட் அப்படியே சாதாரணமாக இருந்து பணம் வந்து பார்க்குறவங்கள பெரிய குணாதிசயங்கள் உள்ளவங்கன்றது ரொம்ப 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 கம்மிம்மா. நான் பார்த்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து பணம் வந்திருப்பாங்க இல்லையாம்மா, பணக்காரன் ஆகிருப்பாங்க இல்லையா, 10 ரூபா 10,000 ஒரு லட்சம்னு பார்க்கும்போது அவங்க குணம் மாறின மக்கள் தான் பார்த்துருக்கேன், குணம் மாறாத மக்கள் நான் ஒன்றும் பார்க்கல டெக்னிக்கலாக. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறதுல பணம் வரும்போது நம்ம அது மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நிரந்தரமாக நன்றாக இருக்கும்மா. இப்போ விஷயம் அது கிடையாதும்மா, இந்த பிரபஞ்ச விதிகளில் இன்னும் 2-3 விதிகள் நம்ம க்ளோஸ் பண்ணணுமா. ஆ, அப்பா கொஞ்சம் சீக்கிரம் ஸ்பீடாக போங்கப்பா. என்னது சார் நீங்கள் அப்பா, நீங்கள் என்னென்னு கேட்டு சொல்லப்பா. மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணமா, மற்றவங்களுக்காக. நான் நமக்காகவே ப்ரே பண்ணாதான்னு சொல்கிறேன் சார். நான் போய் கோயிலுக்கு போயிலாம் சாமியெலாம் கூப்பிட மாட்டேம்மா, நான் நன்றி சொல்கிறதான் நம்மளோட வேலைம்மா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம்மா, அவ்வளோதான். ஆ, நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம். அப்புறம் சார், ஒவ்வொரு நிமிஷமும் பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டே இருக்குது, கவனிச்சுட்டே இருக்கு, எல்லாரும் மனசில் கொண்டா என்ன எல்லாமே நல்ல செயலான நினைக்கிறேன். ஆ, ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் மனசில் நினச்சிட்டா எல்லா செயலுமே நல்லதாகவே நடக்கும் சார். அதம்மா, காட் இஸ் வேர், வேர் இஸ் காட், அந்த W எடுத்தால் காட் இஸ் இயர்னு வரும்மா. காட் இஸ் எவ்ரிவேர், எல்லாமே வந்து எல்லாருமே சாமிம்மா. இப்போ நீங்கள் ஒருத்தன் கூட சண்டை போடுறீங்க, அவன் கடவுள் நினச்சா சண்டை போடுவீங்களா? உங்கள்கிட்ட ஒருத்தன் பிச்சை கேட்குறாம்மா, ஒரு அவன் முருகர் வந்து பிச்சை கேட்குறான்னா நீங்கள் பிச்சை போடாமல் இருப்பீங்களா? அப்போ பிச்சை பார்க்கறதே நம்ம ஜாதி பார்க்கறனால தான் நம்ம வந்து அநியாயத்துக்கு அந்த செத்த நாய் மேல 10 லாரி ஏறுற மாதிரி கிடக்கிறோம்மா நம்ம சுச்சுவேஷன். நீங்கள் சொன்னது இந்த அம்மா வந்து ஒரு பெரிய உண்மையாக சொல்கிறாங்க சார். எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா. ஒவ்வொரு செயல்லையும் சார், காலையில் எழுந்து எந்த செயலை செஞ்சாலும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி வந்து நம்மளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்குன்னு நினச்சோம்னா எல்லாமே நல்லதாகவே கரெக்டாக. அப்சல்யூட்லி கிரேட். உங்கள் பேர்ம்மா? சாந்தி நாராயணசாமி சார். எங்கேருந்து வரீங்க? விழுப்புரத்துலேருந்து வரேன் சார். சூப்பர். அந்த அம்மாவுக்கு ஒரு கேலண்டர் 100 ரூபா கொடுத்துருப்பா. சூப்பர் சார். அடுத்தது சார், அவர் அந்த 100 ரூபா வாங்க கூட மாட்டேன் நிற்கிறார், அவர் எப்படியாவது வாங்கிடணுன்ட்டு. சார் சொல்லுங்க சார். குணாதிசயங்கள் சார், ஓகே. ஆ, ஓகே. விட்டு கொடுத்து சிந்துஜா, உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? நாகரத்தினம். சரிம்மா.
தமிழாசிரியர் சொல்லுங்கம்மா. பரோபகாரம். பரோபகாரம். உங்க கணவர் தானே அந்த இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும்னு போராட்டம் பண்ணவர். இப்ப பேசுறது அவர் தானம்மா? ஆமா. அப்புறம் கொடும்பாவி கொளுத்தணுமா? கொடுக்கின்ற குணம் வேண்டும், கொடுக்கின்ற குணம் வேண்டும், பிறருக்கு கொடுக்கின்ற குணம் வேண்டும். ஹலோ, மோர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். மூணு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பா. அதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா சார்? அப்புறம் என்ன பிறருக்கு கொடுக்குறன்ற என்ன வேணும்?